வணக்கம். 12th இயற்பியல்ல இன்று பார்க்கக்கூடிய க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, காஸ் விதியின் பயன்பாட்டில் மூணாவது பயன்பாடு பார்க்க போகிறோம். ஓகேவா? சார், க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, மின்னூட்டம் பெற்ற இரு இணையான முடிவிலா தட்டுகளினால் உருவாகும் மின்புலத்திற்கான கோவையை பெறுக. ஸோ இதுதான் க்வெஸ்சன். ஓகேவா? காஸ் விதியின் மூணாவது பயன்பாடு. ஸோ காஸ் விதியை பயன்படுத்தி மின்னூட்டம் பெற்ற இரு இணையான முடிவிலா தட்டுகளுக்கு இடையில வந்து மின்புலம் உருவாகும். அந்த மின்புலத்தின் மதிப்பினை நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஓகேவா? இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன். ஓகேவா? ரைட். இப்போ இந்த படத்துல பாருங்க, இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு தட்டுகள் இருக்கு. ரெண்டு தட்டுகள் ஒன்று கொண்டு எப்படி இருக்கு அப்படின்னா இணையாக இருக்கு. ஸோ இதில் வந்து மின்னூட்டங்கள் வந்து சீராக பரவி இருக்கு. மின்னூட்டங்கள் எப்படி இருக்கு நமக்கு? சீராக பரவி இருக்கு. ஸோ இந்த தட்டு வந்து முடிவிலா நீளம் கொண்டது, முடிவிலா பரப்பு கொண்டது. ஓகேவா? ரைட். இங்க மின்னூட்டங்கள் சீராக இருக்கு. இங்க மின்னூட்ட பரப்படுத்தி என்ன அப்படின்னா பிளஸ் சிக்மா. மின்னூட்ட பரப்படுத்தி பிளஸ் சிக்மா. அதுக்கு இணையாக மற்றொரு தட்டுல வந்து எது மின்னூட்டம் இருக்கு, எது மின் துகள்கள் அல்லது எது மின்னூட்டங்கள் இருக்கு. ஸோ இதுவும் இந்த தட்டுல வந்து சீராக பரவிருக்கு. ஸோ இந்த தட்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தட்டில் இருக்கக்கூடிய மின்னூட்ட பரப்படுத்தி மைனஸ் சிக்மா. ஓகேவா? ரைட். ஏற்கனவே போன கிளாஸ்ல வந்து பார்த்தோம், போன கிளாஸ்ல காஸ் விதியின் இரண்டாவது பயன்பாடுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வந்து முடிவிலா சீரான மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள பரப்பினால் உருவாகும் மின்புல மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது ஒரே ஒரு வந்து சமதள பரப்பு மட்டும்தான் இருக்கும், அதில் மின்னூட்டங்கள் சீராக இருக்கும். அப்ப அந்த சமதள பரப்பிற்கு இரு பக்கங்களிலும் கிடைக்கக்கூடிய மின்புல மதிப்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா, E equal sigma by 2 epsilon naught அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஒரு தட்டினுடைய இரு புறங்களிலும் கிடைக்கக்கூடிய மின்புல மதிப்பு E equal to sigma by 2 epsilon naught அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? சரி, இங்க என்ன அப்படின்னா, இங்க இரண்டு இணையான முடிவிலா தட்டுகள் இருக்கு. ஓகேவா? இதுக்கு இடையில வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மின்புல மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மூணு புள்ளிகள் வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அதாவது P1, P2, P3. இந்த P1 என்ற புள்ளியானது வந்து இரண்டு தட்டுகளுக்கு இடையில இருக்கு. இரண்டு தட்டுகளுக்கு இடையில வந்து P1 என்ற புள்ளி அமைந்திருக்கு. ஓகேவா? ஆனா P2 P3 வந்து தட்டுகளுக்கு வெளியில அமைஞ்சிருக்கு. ரெண்டு தட்டுகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வெளியில வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அப்ப இந்த மூன்று புள்ளிகளிலும் நாம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மின்புல மதிப்பு என்ன. ஸோ இதுதான் பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். இப்ப அந்த P2 என்ற புள்ளியை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்ப P2 என்ற புள்ளி வந்து தட்டுகளுக்கு வெளியில இருக்கு, ரெண்டு தட்டுகளுக்கு வெளியில இருப்பதனால. ஓகேவா? இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம் மின்புலத்தின் திசை. ஓகேவா? திசை மின்புலம், ஈன மின்புலம். நேர்மின் துகளாக இருந்தால் வெளிநோக்கினா தட்டுக்கு செங்குத்தாக வெளிநோக்கி அமையும். எதிர் மின் துகளாக இருந்தால் தட்டின் பரப்பிற்கு செங்குத்தாக உள் நோக்கி அமையும். ஓகேவா? இது நம்ம வந்து முக்கியம், இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு வச்சாதான் வந்து நம்ம வந்து இதுல வந்து E+, அதாவது E+ என்பது என்ன அப்படின்னா நேர்மின் துகள்களினால் உருவாக்கக்கூடிய மின்புல மதிப்பு, E- அப்படின்னா எதிர்மின் துகள்களினால் உருவாகக்கூடிய மின் புலத்தின் மதிப்பு. ஓகேவா? ஸோ அது வந்து செயல்படக்கூடிய திசையும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ரைட். இப்போ வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், பிளஸ் கியூ மின் துகளாக இருந்தால் நமக்கு வந்து என்ன செய்யணும், அந்த பரப்பிற்கு செங்குத்தாக வெளிநோக்கிய திசையில வந்து நமக்கு என்ன செய்யும் அமைது. இப்போ இந்த தட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது எதிர்மின் துகள்கள் இருப்பதனால அப்போ இதனால மின் புலத்தின் திசை வந்து எப்படி அமையும்னா வந்து இந்த பரப்பிற்கு செங்குத்தாக உள் நோக்கி அமையும். அதனாலதான் வந்து E-வெக்டர் வந்து உள்நோக்கிய திசையில வந்து 6 மார்க் கொடுத்துருக்குறாங்க.
ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு தட்டிற்கு வந்து இரு புறங்களிலும் உள்ள மின்புல மதிப்பு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது சிக்மா பை டூ எப்சிலான் ஆர். ஓகேவா? ஸோ இதே போல தான் பி த்ரீ என்ற புள்ளியிலும் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே நேர்மின் துகள்கள் இருப்பதனால அப்போ வந்து என்ன ஆகணும் அப்படின்னா மின்புலத்தின் திசை கரெக்டாக வெளி நோக்கிய திசையில் இருக்கும். அதுதான் இங்கே இ பிளஸ் வெக்டர். வெளி நோக்கிய திசை கொடுத்துருக்காங்களா இந்த ஆழமா? ரைட். இங்க வந்து எதிர்மின் துகளாக இருந்தாலும் இப்ப நேர்மின் துகள், அப்ப எதிர்மின் துகள் இங்க இருப்பதனால அப்ப வந்து மின்புலத்தின் திசை எப்படி இருக்குமா? உள்நோக்கிய திசையில் இருக்கு. அப்ப பி டூ பி த்ரீ இந்த ரெண்டு புள்ளிகளிலும் பார்க்கும்போது ரெண்டுமே வந்து தட்டுகளுக்கு இணை தட்டுகளுக்கு வெளியில தான் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு புள்ளிகளில் மின்புல மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா பி டூ பி த்ரீ புள்ளிகளில் புள்ளிகளில் மின்புலம். ஓகேவா? இப்ப மின்புலம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து இ பிளஸ் அப்படின்னாலும் ஓகேவா சிக்மா பை டூ எப்சிலான் நாட். ஓகேவா? இ மைனஸ் அப்படின்னாலும் சிக்மா பை டூ எப்சிலான் நாட். ஓகேவா? ரைட். இப்போ மொத்த மின்புலம் பார்க்க போகணும். ஓகேவா? இ பிளஸ் இ பிளஸ் மைனஸ் இ மைனஸ். இந்த இடத்துல ஏன் மைனஸ் கொடுத்துருக்குறேன்? ஓகேவா? எதனால மைனஸ் கொடுத்துருக்குறேன்? இங்கே பாருங்க, இ பிளஸும் இ மைனஸும் என் மதிப்பில் சமமாக இருக்கும், பட் எதிரெதிர் திசையில செயல்படுது. அந்த எதிர் திசையில் செயல்படுது இல்லையா, அதற்கு தான் அந்த மைனஸ். அதுவே பி த்ரீ பாருங்க, இ மைனஸ் இ பிளஸ் இந்த ரெண்டு எண் மதிப்புகள் மின்புலத்தின் எண் மதிப்புகள் சமமாக இருக்கும், ஆனால் எதிரெதிர் திசையில் வந்து செயல்படுவதனால நம்ம இந்த மைனஸ் கொடுக்குறோம். ஓகேவா? ரைட். அப்ப என்ன வரும்? இ பிளஸ் பிளஸ் மைனஸ் வரும் மைனஸ் மைனஸ். ஓகேவா? சரி, அப்போ இ பிளஸ் வேல்யூ கொடுத்துருக்குறோம். ஓகேவா? சிக்மா பை டூ எப்சிலான் நாட் மைனஸ் இ மைனஸ் வேல்யூ கொடுத்துருக்கோம் மின்புலத்தின் மதிப்பு. ஸோ சிக்மா பை டூ எப்சிலான் நாட். ஓகேவா? அப்போ இந்த மதிப்புலேருந்து இந்த மதிப்பை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? ஜீரோ. அப்போ இணைத்தட்டுக்கு வெளியில ஓகேவா, இணைத்தட்டுக்கு வெளியே உள்ள புள்ளிகளில் நமக்கு மின்புல மதிப்பு என்ன கிடைக்கு? ஜீரோ கிடைக்கு. ஓகேவா? ரைட். அடுத்து பி ஒன் என்ற புள்ளியை பாருங்க. சார், பி ஒன் என்ற புள்ளியில வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? மின்புல மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த தட்டுல வந்து நமக்கு நேர்மின் துகள்களாக இருப்பதனால அப்ப மின்புலத்தின் திசையை அந்த தட்டுக்கு வந்து பரப்பிக்கு குத்தாக வெளி நோக்கி திசை இருக்கும். கரெக்டாக அதுதான் அந்த வயலட் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்ப இந்த தட்டுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன மின் துகள்கள் இருக்கு? எதிர்மின் துகள்கள் இருக்கு. அப்ப மின்புலத்தின் திசை இ மைனஸ் எப்படி அமையும்? ஸோ இந்த பரப்பிற்கு குத்தாக உள்நோக்கிய திசையில் அமையும். கரெக்டா? இங்க நேர்மின் துகள்களாக இருப்பதனால வெளிநோக்கி போகுது மின்புலத்தின் திசை. இங்க எதிர்மின் துகள்களாக இருப்பதனால ஸோ மின்புலத்தின் திசை உள்நோக்கி போகுது. அப்ப இந்த பி ஒன் என்ற புள்ளியில என்ன தெரியுது அப்படின்னா இ பிளஸ் வெக்டரும் இ மைனஸ் வெக்டரும் ரெண்டும் ஒரே திசையில் செயல்படுது. ஓகேவா? அப்ப பி ஒன் என்ற புள்ளியில மொத்த மின்புலம் என்ன? இதுதான் குவெஸ்டின். ஓகேவா? அப்ப பி ஒன்னில் மின்புலம், பி ஒன்னில் மின்புலம். ஓகேவா? ரைட். அப்ப ஈக்குவல் இ பிளஸ் பிளஸ் இ மைனஸ். ஓகேவா? இ பிளஸ் இந்த மதிப்பு. ஓகேவா? இப்போ என்ன வரும்? சிக்மா பை டூ எப்சிலான் நாட் பிளஸ் இ மைனஸ் அதே மதிப்பு தான். ஸோ சிக்மா பை டூ எப்சிலான் நாட். அப்போ எத்தனை சிக்மா பை டூ எப்சிலான் நாட் இருக்குது அப்படின்னா டூ சிக்மா பை
2 epsilon naught இருக்கு. அப்ப இந்த 2 2 என்ன ஆயிரும் அப்படினா கேன்சல் ஆயிரும். அப்ப மின்புலம் E equal to என்ன கிடைக்கும்? sigma by epsilon naught. ஓகேவா? கரெக்ட். சோ இதுதான் என்னன்னா ஓகேவா? ரெண்டு தட்டுகளுக்கு இடையில வந்து கிடைக்கக்கூடிய மின்புலம் மதிப்பு. அப்ப இரண்டு தட்டுகளுக்கு இடையில V1 என்ற புள்ளியில் கிடைக்கக்கூடிய மின்புல மதிப்பு என்ன? So E equal sigma by epsilon naught. Okay, right. இப்ப வெளியே உள்ள புள்ளியில பார்த்தோம் அப்படின்னா மின்புல மதிப்பு என்ன இருக்கு? ஜீரோவாக இருக்கு. ஓகேவா? So இது ஒரு முக்கியமான question. இது ஒரு முக்கியமான question. ஓகேவா? சரி.